ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் உலகம் 365. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தன்வந்திரி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. எல்லா விசேஷ நாட்கள்லுமே இந்த கோயிலில் நல்லா கிராண்டாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. அதனால இந்த கோயிலுக்கு போகிறக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோயிலில் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக கார் பார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக உள்ள கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் பைக்கை வெளியிலே பார்க் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே நடந்து போகலாம். இந்த கோயிலோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தன்வந்திரியை வணங்கினாலே நம்ம நோய்கள் எல்லாம் சரியாயிரும்ங்கிறது தான் இந்த கோயிலோட நம்பிக்கை. இங்கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இங்கே எல்லா விதமான டிசீஸுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூரில் இருந்தும் நிறைய பேர் வர்றாங்க. இங்கே வெளியில் விநாயகர் அப்புறம் நவகிரகங்கள் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கோயிலுக்கு வந்த ஒருத்தவங்க அவங்க குழந்தைக்கு கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த கோயிலில் தன்வந்திரி மட்டும் இல்லாமல் சிவன், ஐயப்பன், ஆஞ்சநேயர், விஷ்ணு, உமா மகேஸ்வரி, அன்னபூர்ணி இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் வழிபட முடியும். இப்போ சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார்மசி இருக்கு. அதுக்கிட்டேயே சாய்பாபா மந்திர் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 12, அப்புறம் ஈவினிங் 5 to 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.